ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 17 வருஷமாக அந்த கம்பெனி நடத்திட்டு வராங்க, அரசு அங்கீகாரம் பெற்றதை நடத்திட்டு வராங்க. அது பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக அவங்களை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை பட்சத்தில் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், அப்படி இல்லை பிஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி இது டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கோங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டிலிருந்து வேலை வாய்ப்பு வேண்டுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து வேலை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் உங்களிடம் இருக்கா? உங்களுக்கு தான் இந்த அரிய வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேலை வாய்ப்புக்கு படித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் தினமும் 1 முதல் 2 மணி நேரம் வேலை பார்த்தாலே போதுமானது, மாதம் நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப், பார்த்தீங்களா பார்ட் டைம் ஜாப் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்போட வாட்ஸ்அப் லிங்க்கும் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும், கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வீடியோ போட்டோம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு அறிவிப்பு மாரி ஒன்று வெளிவந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்களா இந்த கூட்டுறவுத்துறைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வருமா வருமா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி என்பவர் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த பணியில் இருக்கிறப்ப யாரெல்லாம் அவங்க வந்து டெத் ஆனாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கோ அவங்க வந்து இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. யாரெல்லாம் வேலையில் இருக்கிறப்ப டெத் ஆனாங்களோ அவங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இப்போ வந்து அறிவிப்பு இப்போ வந்து வெளியிட்டிருக்காரு. இனிமேல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசுவாங்க. இந்த ரேஷன் ஷாப்பாக இருக்கட்டும், இந்த கூட்டுறவுத்துறையில் வந்து இந்த உதவியாளர், பேங்க் உதவியாளர், இந்த கோஆப்ரேட்டிவில் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புலாம் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா இதுமாரி உடனுக்குடனே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புலாம் அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எப்படி எப்போ நீ அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் எந்த ஒரு வேலை வாய்ப்பும் அறிவிக்காமல் இருந்தார். இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்கிறப்ப யார் யாரெல்லாம் டெத் ஆனாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கோ அவங்க வந்து இதுக்கோ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் அறிவிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா நான் அதை நான் ஷோ பண்ணியிருப்பேன். இந்த நியூஸ் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியானது. அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவாக வந்து இப்போ மேக் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கூடி விரைவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஜாப் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பண்ணுவாங்க. இது வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது வந்து நான் எப்படி உங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சில நண்பர்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே ப்ரோ நல்ல ரிசல்ட் இருக்குது நான் வந்து வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்களா அதோடய வீடியோவும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அது வந்து அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் டீட்டெயிலாக போய் செக் பண்ணிக்கிங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் மட்டும் தான் மனு கொடுக்க முடியுமான்னு கிடையாது, மொபைலே கொடுக்கலாம். அதுமாரி தான் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் எதுக்கு அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி டேபில் போகலான்னு பார்த்து தான் இல்லை நம்ம வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஃபுல் மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிய வரட்டும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வேலை வாய்ப்பை ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரன் பண்ண ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு இந்த என்ன ஜாப்பை வந்து இப்போ வந்து என்ன கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து ஒன்று நடத்துவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் புதுசாக தான் ஆள் எடுப்பாங்க. 100%ல 80% பார்த்தீங்கன்னா புதுசாக ஆள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாகனா ஆல்ரெடி இப்போ வந்து இருக்கிறத ஒரு இதில் வச்சுக்குவாங்க. இப்போ வந்து புதுசாக வேகன்சி கம்மியாக அறிவிச்சு இப்போ வந்து ஆட்கள் எடுப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் முழுமையான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். இதில் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக புரியாது. சப்போஸ் நான் வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அப்டேட் வரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரும், கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதேமாரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் வந்திருக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருந்தேன், இதுமாரி கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு அப்டேட் வரும் வேலை வாய்ப்பை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரியே வந்திருக்கு. இப்போயும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேயே ஆகட்டும், இன்னொன்னா ஒரு 2 வாரத்தில்
இந்த கூட்டுறவு பற்றி திருப்பி ஒரு அப்டேட் வரப்போகுது, நமக்கு நியூஸ் கிடைச்சது, அதனால தான் நம்ம சொல்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு தான் அது பெனிஃபிட். இதே இப்போ ஜாப் வந்தது அப்படின்னா நான் உடனுக்குடனே தெரிவிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நல்ல நியூஸ் பார்க்கலாம்.